வெல்கம் டு சி ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரத்தில் மப்பேடுங்க ஏரியாவில் புதுசாக சேல்ஸுக்கு வந்திருக்கிற ஒரு 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 20 feet ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1040 square feet அண்ட் பில்டப் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1520 square feet அண்ட் இதுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x15 அங்கே சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கார் போக பைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல வுட்டில் ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியே சேஃப்டிக்காக ஸ்டீலில் ஒரு கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 21.5x11 சைஸில் ஒரு பெரிய லிவிங் ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு வந்து லைட்டின் வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டிசைனர் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. டைல் எல்லாமே ஒரு நல்ல டீசெண்டான ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமில் டைனிங் டேபிள் வந்து வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு வாஷ்பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது இந்த வீட்டுக்கு. சீலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஃபேனுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து லாஃப்ட் அண்ட் செல்ஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கபோர்டு ஒர்க் எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து அடிஷ்னல் சார்ஜில் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக டாய்லெட் கொடுக்காம காமனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா 8x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்லாப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் சேம் டிசைனர் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் செல்ஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் தான். ஸோ இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 7.5x4 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. வால் டைல் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால பார்க்கவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீலில் ஹேண்ட்ரெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்தோடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு லிவிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11x10 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ரூமுக்கு அட்டாச்சாக ஒரு ஓப்பன் டெரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியா போடுற அளவுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் யோகா இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஏரியாவே தெரியும். இந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டிவிஜுவல் ஹோம்ஸ் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா டெவலப்பில் இருக்குது. அதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து 12x10 சைஸில் ஒரு பெரிய ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்கும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து இந்த வீட்டில் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த ரூமுக்கும் அவங்க வந்து நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஒரு 5 to 10 minutes ட்ராவலில் தான் இருக்குது. ஒரு நல்ல மெயினான ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து அட்டாச்சாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 8.5x4 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வால் டைல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கறதுனால பார்க்க நீட்டாக இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பால்கனி வந்து இருக்குது. ஸோ இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்கு வந்து அவங்க கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்கறதுனால பார்க்கவே நீட்டாக இருக்குது. அதே போல் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியானே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம் தான். இந்த தேர்டு பெட்ரூம் வந்து இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா
12 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ரூமுக்கு வந்து செல்ஃப் ஒர்க் லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு காமனாக டிசைன் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே யூனிஃபார்மாக இருக்குது. இந்த ரூமுக்கும் லாஃப்ட் அண்ட் செல்ஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் ஆர் நீங்கள் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜில் நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் இந்த ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சாக டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 7.5 4 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டை பற்றினா ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வேறு எதுவும் டவுட்டுனா அந்த டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.